வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் எப்படி சூப்பராக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் ஒரு 5-6 லேருந்து 7-8 வெந்தயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மிளகு ஒரு 5-6 இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதில் வறுபட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாயை 2-3 நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் மேக்ஸிமம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்பவும் பெருசும் கிடையாது, நார்மல் சைஸில் இருந்த தக்காளி நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வதக்கும் போதே இன்பிட்டில் நம்ம பருப்பு இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினு வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் நான் ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த 300 கிராமை தோலை செய்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது வந்து தண்ணி காய் தான், நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு 50% நம்ம அதில் ஆட் பண்ணால் கூட போதும். அப்புறம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பத்திரலாம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு திரும்ப ஒரு 2 கிண்டு விட்டுவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா காயெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி நம்ம டைரெக்டாக கடையில் இருக்கிறத நம்ம அவைலபிளாக இருந்துச்சுன்னா, வீட்டில் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி டைரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 2 ஸ்பூன் நம்ம போடுறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் கிடைக்கிற சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் சாம்பார் பொடி வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அந்த கடையில் இருக்கிற சாம்பார் பொடி அதை நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதுமாரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கல்யாணத்தில் இந்தமாரி யூஸ் பண்ணுறதுலாம் அந்த வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளெலாம் போட மாட்டாங்க, கடையில் வாங்கி டக்குன்னு டேரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. பேச்சுலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நல்லா அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்லா காயெல்லாம் வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்புலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி அதாவது குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் பருப்பில் இருக்கிற மேலாவில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா நல்லா கிடையாது பருப்பு. அப்புறம் பருப்பு தண்ணி அதாவது குழம்பு வந்து திக்காக இருக்காது, தண்ணியாக இருக்கும். பருப்புலாம் தனியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். நல்லா மேலாக இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பு நல்லா கடைஞ்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டியதுதான். குழம்போட கன்சிஸ்டன்சி எப்பயுமே ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே திக்காக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு நேரத்துலேருந்து அடுத்த நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், கொஞ்சம் தண்ணி மாரி தான் இருக்கணும். அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், கெட்டியாகவும் ஆயிரும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் கடுகுள் தம்பருப்பு அது பொரியும்போது 2 வரமிளகாயை அதில் கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகாய் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுமாரி பச்சை கருவேப்பில ஒரு கொத்து பெருங்காயத்தூள் இதை தான் ரொம்ப முக்கியமானது. ஸ்டார்டிங்கில் வெந்தயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள். இது போடும்போது சாம்பாரோட மனம் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தாளிப்பை இந்த ரெடியாக இருக்கிற அந்த சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணி ஒரு கிண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோன்னு தான் பாருங்கள் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி சூடான சாதத்தில் இந்த வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக, நீங்களும் இதை மாரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.